பிரச்சனை. ஓகேங்களா, சனி சந்திரன் அம்மா பிள்ளை பிரச்சனை. அடுத்து வந்துட்டேனாக்கா வந்து சந்திரன் சனி செவ்வாய் சகோதரர் பிரச்சனை. அடுத்தது வந்துட்டேனாக்கா குரு சனி தகப்பன் பிள்ளை பிரச்சனை. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சுக்கிரன் சனி கணவன் மனைவி பிரச்சனை. இப்போ வந்துட்டேனாக்கா வந்து ஒரு ஒரு கிரகத்தோடு வந்து ஒரு ஒரு கிரகம் சேரும்போது அந்த உறவு காரகத்துவங்களை வந்து பிரிக்குது. அப்போ வந்துட்டேனாக்கா வந்து சூரியன் சனி அப்படின்றது வந்து தகப்பன் பிள்ளையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா பிரித்து விட்டுரும். அடுத்தது வந்து சனிச்சந்திரன்றது வந்து யாருக்கெல்லாம் வந்து சனிச்சந்திரன் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து அம்மாவுடைய உறவு அப்படின்றதும் மாமியார் உறவு அப்படின்றது வந்து பிடிபடாதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து சனி செவ்வாய் சகோதரர் அப்படின்றதை எடுத்துக்கணும். அது வந்துட்டேனாக்கா பிரிவினைகள் ஏற்படும். குரு சனி அப்படின்றது வந்து தகப்பனார், அடுத்தது வந்து பிள்ளை, இவங்களோட பிரிவினைகள் ஏற்படும். சுக்கிரன் சனி கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்து பிரிவு ஏற்படும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து சொத்து சேர்க்கை அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். சொத்து சேர்க்கை அப்படின்னாலே வந்துட்டு ஒன்பதாம் இடத்ததிபதி. இப்போ யாருக்கெல்லாம் வந்து லக்னம் இருக்கோ அவங்களுடைய ஒன்பதாம் இடத்து அது அதிபதி. ஓகேங்களா, சூரியன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல இடத்துல இருந்தது அப்படின்னா சேர்வை, சந்திரன் இப்போ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்ததிபதி தான் நம்ம சொத்து சேர்க்க வைக்கிறது. அப்போது யாருக்கெல்லாம் வந்து ஒன்பதாம் இடத்ததிபதி அப்படின்றவங்க நல்ல கிரகத்தோடு சேரணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடத்ததிபதி அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் வித் சனி. ஓகேங்களா, சொத்துக்கள் அப்படின்றது வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு சொத்துக்கள் சேர்ந்ததுன்னா இவங்களுக்குள்ள பிரச்சனையாகி இவங்க ரெண்டு பேரும் ரணகலமாக பிரியக்கூடிய அளவுக்கும் சொத்து வந்துட்டு கண்டிப்பாக இப்போ அது வந்துட்டேனாக்கா வந்து இருந்தாலும் அது வந்து இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அடுத்தது வந்துட்டேனாக்கா வந்து சனி சந்திரன் அப்படி பார்க்கும்போது இப்போ வந்துட்டேனாக்கா இந்த காம்பினேஷன்ன்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா சனிச்சந்திரன் காம்பினேஷன்ன்றது வந்து அம்மா பேரில் சொத்து இருந்தது அப்படின்னா அந்த அம்மா பேரில் இருக்கிற சொத்துன்றதை கண்டிப்பாக வந்து காணாமல் போயிடும். அப்போ வந்து ஒன்று விற்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும், அப்படி இல்லைன்னா வந்துட்டு யாராவது ஏமாத்துறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும் அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து செவ்வாய், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு புதன். இது மாதிரி பார்க்கும்போது செவ்வாய் புதன் அப்படின்றது வந்து கிரக காம்பினேஷனில் வந்துட்டு இது வந்து தாய்மாமனால் வந்துட்டு ஏமாற்றப்படுவாங்க. தாய்மாமன் வந்துட்டு இப்போது அம்மா வந்து தம்பி தானே அண்ணன் தானே அப்படின்னு வந்துட்டு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்டை கொடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா திடீர்னு அவர் என்ன பண்ணுவார், வேறு மாதிரி வந்து மிஸ்யூஸ் பண்ணிவிடுவார். அப்போ வந்துட்டுனாக்கா ஒரு தாயால் ஒரு தகப்பனால் இது தாய்மாமனால் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்துட்டுனாக்கா கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி வந்துட்டுனாக்கா வந்து இந்த கிரகங்கள் அப்படின்றது நமக்கு வந்து சொத்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒன்பதாம் இடத்துக்குரியவன் 6, 8, 12 மறையவும் கூடாது. அதே மாதிரி வந்து பாதகாதிபதி கூட வந்து சேரவும் கூடாது. அப்படி சேர்ந்தது அப்படின்னு சொன்னால் அந்த சொத்து அப்படின்றது வந்து வில்லங்கமாக நமக்கு பிரச்சனைகளை வந்து கொடுக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ வந்து உங்களுடைய லக்னம் வந்து என்னாக்கா ஒன்பதாம் இடத்ததிபதினு சொல்லிட்டேன்னா இப்போ உங்களுக்கு கோச்சார ரீதியாக சூரியன் இந்த இடத்துல வந்ததுன்னா
யாரால் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தா அதை வந்து என்னன்னாக்கா வந்து இப்போ உங்களோட ஜாதகத்தில் வந்து சூரியன் இருக்குன்னா அப்போ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சூரியன் வந்ததுன்னா ஒன்று மாமனாரால் இல்லைன்னா அப்பாவால் இல்லைன்னா தலைமகனால் இப்போ வந்து சொத்துக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அப்படின்றத எடுத்துக்கணும். சந்திரனாக இருந்ததுன்னா அம்மா மாமியார். அடுத்தது வந்து செவ்வாயாக இருந்ததுன்னா சகோதரன், அப்படி இல்லைன்னா வந்துட்டு பிள்ளை, யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களால சொத்துக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது வந்து புதன். அப்படின்னா புதன் வந்து தன்னோட தாய் மாமன் ஏதோ ஒன்று நம்ம கிட்ட வந்து கேட்டு நம்மளை வந்து ஏமாத்த போகிறாரு அப்படின்றத எடுத்துக்கணும். அடுத்தது வந்து நான் குரு. அப்படின்னா மற்ற டைம்லலாம் புள்ள சும்மா இருப்பான், அப்போ குரு அப்படின்றது வந்து ஒன்பதாம் இடத்துல வந்து உட்கார போகுது கோச்சார் ரீதியானா. அப்போ வந்து அப்பா நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் வந்து நான் வெளிநாடு போக போகிறேன், நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க, புள்ள வந்து அந்த சொத்தை விற்கிறதுக்கு உண்டான வழியை வந்து பண்ணுவார். சுக்கரன் அப்படின்றது வந்து தன்னுடைய அதாவது வந்து கணவனாக இருந்ததுன்னா சுக்கரன், மனைவியாக இருந்ததுன்னா செவ்வாய். அப்போ வந்து என்னாக்கா ஒரு மனைவி கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கணவனுக்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து அப்படின்றது, செவ்வாய் வந்து உக்காந்ததுன்னா கணவனால் வந்து சொத்து பறிப்போகுது, சுக்கரனாக இருந்ததுன்னா மனைவினால் சொத்து பறிப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். சனியாக இருந்தது அப்படின்னாக்கா வந்து சனி வந்து பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து சித்தப்பான்னு எடுத்துக்கலாம், அடுத்தது வந்து என்னன்னாக்கா வேலைக்காரங்கன்னு எடுத்துக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க அப்படின்றத வந்து எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அடுத்தது வந்து ராகு வந்து உட்காருது அப்படின்னு சொன்னாக்கா யாரோ ஒருத்தர் நம்மளை வந்து ஏமாத்த போகிறாங்க, யாரோ ஒருத்தருக்காக நம்ம வந்து பணத்தை இழக்க போகிறோம் சொத்தை இழக்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். கேது உட்காந்துது அப்படின்னாக்கா வந்துட்டு யாரோ வந்து கெட்ட பஞ்சாயத்து பண்ணி யாரோ யாருக்கோ நம்ம ஜாமீனை போட்டு நாம் ஏமாற போகிறோம் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் எப்போவுமே உங்களோட ஜாதகத்தில் ஒன்பதாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் உட்காருதுன்னா அந்த காரகத்தினுடைய கிரகம் உறவுகள் உங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, அதுதான் உங்களுக்கு அலாட் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா. வாகனம். அடுத்தது வந்து